ஹலோ கிரியேட்டர்ஸ், யூடியூப்பில் எல்லாரோட வீடியோக்குமே ஆட்ஸ் வரும். ஆனால் அந்த ஆட்ஸ் மூலமாக நீங்கள் பணம் சம்பாதிக்கணும்னா உங்கள் சேனலை நீங்கள் மானிட்டைஸ் பண்ணி யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணியிருக்கணும். ஆட்ஸில் மட்டும் அல்ல, மானிட்டைஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி 5 விதமான ஃபியூச்சர்ஸ் மூலமாக நீங்கள் மணி ஏர்ன் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோவில் எப்படி சேனலை சக்ஸஸ்ஃபுல்லாக மானிட்டைஸ் பண்ணுறது, லாஸ்ட் இயருக்கு கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் என்னென்னலாம் புதுசாக சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க, இது எல்லாத்த பற்றியும் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கூடவே ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறேனோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். கைஸ், இந்த வீடியோவில் மானிட்டைசேஷன் ஆன் பண்ணுறது மட்டும் அல்ல, ஆன் பண்ணதுக்கப்புறம் நம்ம கண்டிப்பாக பண்ண வேண்டிய சில முக்கியமான செட்டிங்ஸ் பற்றியும் சொல்லியிருக்கேன். மொத்தமாக நான் 10 ஸ்டெப்ஸில் சொல்லியிருக்கேன். இந்த 10 ஸ்டெப்ஸையும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் பேமெண்ட் வரும். ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து நம்ம மானிட்டைசேஷனுக்கு அப்ளை பண்ணணும். அதை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு உங்கள் மொபைலில் க்ரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணுங்கள். ரைட் சைடில் இருக்கிற இந்த 3 டாட் ஐக்கானை கிளிக் பண்ணி இந்த டெஸ்க்டாப் செட்டிங்கிற ஆப்ஷனுக்கு டிக் பண்ணுங்கள். அடுத்து studio.youtube.com வெப்சைட்டை ஓப்பன் பண்ணி அதில் உங்கள் யூடியூப் சேனலை ஓப்பன் பண்ணுங்கள். அடுத்து இந்த லெஃப்ட் சைடு மெனுவில் கீழே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா மானிட்டைசேஷன் டேப் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ அடுத்த ஸ்டெப்லேருந்து நான் உங்களுக்கு கம்ப்யூட்டரில் பண்ணி காட்டுறேன், அதை பார்த்து நீங்கள் அப்படியே மொபைலில் ஃபாலோ பண்ணுங்கள், ரெண்டுமே ஒன்று தான். இப்போ அடுத்து கம்ப்யூட்டர்லேயும் நான் அதே மாதிரி யூடியூப் ஸ்டுடியோ வெப்சைட்டை ஓப்பன் பண்ணியிருக்கேன். இந்த சஃபா கிரியேஷன்ஸுங்கிற யூடியூப் சேனலுக்கு தான் நான் இப்போ மானிட்டைசேஷனை அப்ளை பண்ண போகிறேன். மானிட்டைசேஷனை அப்ளை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு இந்த லெஃப்ட் சைடு மெனுவில் கீழே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வாங்க. அடுத்து இந்த மானிட்டைசேஷனுங்கிற டேபை கிளிக் பண்ணுங்க. இப்போ இங்கே மானிட்டைசேஷனை அப்ளை பண்ணுறதுக்கு நமக்கு மொத்தம் 4 டார்கெட் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து 1000க்கு மேலே சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கணும், இவங்க வந்து 6000 மேலே சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சுருக்காங்க. ரெண்டாவது டார்கெட் வந்து லாஸ்ட் 365 நாளில் 4000 மணி நேரம் மேலே வாட்ச் டைம் கிடச்சிருக்கணும், இவங்களுக்கு வந்து 6000 ஹவர்ஸுக்கு மேலேயே வாட்ச் டைம் கிடச்சிருக்கு. அடுத்து மூணாவது டார்கெட் வந்து 2-ஸ்டெப் வெரிஃபிகேஷனை ஆன் பண்ணியிருக்கணும், இவங்க ஆன் பண்ணியிருக்காங்க. அடுத்து 4வது டார்கெட் வந்து சேனலில் ஆக்டிவ் கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக் எதுவுமே இருக்கக்கூடாது, இவங்களுக்கு வந்து 0 ஸ்ட்ரைக் தான் இருக்கு. ஸோ இவங்க வந்து 4 டார்கெட்டையுமே ரீச் பண்ணியிருக்காங்க, அதனால் இவங்களுக்கு 4 டார்கெட்டுக்குமே இந்த மாதிரி கிரீன் டிக் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இன்னும் இந்த 4 டார்கெட் பற்றி கிளியராக புரியலைன்னா நான் ஏற்கனவே இந்த 4 டார்கெட் பற்றியும் டீட்டெயிலான ஒரு வீடியோ மேக் பண்ணி போட்டிருக்கேன், மேலே வர லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கள். ஸோ நீங்களும் எப்போ இந்த மாதிரி 4 டார்கெட்டையுமே ரீச் பண்ணுறீங்களோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக கீழே இந்த மாதிரி அப்ளை நோங்கிற பட்டன் வந்துடும். மானிட்டைசேஷனை அப்ளை பண்ணுறதுக்கு இந்த அப்ளை நோங்கிற பட்டனை நம்ம கிளிக் பண்ணணும். இப்போ அடுத்து இந்த மாதிரி பேஜ் வந்து ஓபன் ஆகுது, இதுல 3 ஸ்டெப்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. ஸ்டெப் 1 என்னன்னா நம்ம யூடியூப் பார்ட்னர் புரோகிராமோட டர்ம்ஸ்க்கு அக்செப்ட் பண்ணனும். அத பண்றதுக்கு இந்த ஸ்டெப் 1க்கு கீழ கொடுத்திருக்கிற இந்த ஸ்டார்ட் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இப்போ இந்த டர்ம்ஸ் கீழ ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா லாஸ்ட் வந்து நமக்கு 2 செக் பாக்ஸ் கொடுத்திருப்பாங்க, இந்த 2 செக் பாக்ஸுக்குமே டிக் பண்ணிடுங்க. அடுத்து இந்த அக்செப்ட் டர்ம்ஸ்ங்கற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்க. இப்போ இந்த மாதிரி அதுவாவே உங்க பேஜ் வந்து லோட் ஆகும். லோட் ஆனதுக்கு அப்புறம் ஸ்டெப் 1 வந்து டன்னு வந்துடும். அடுத்து ஸ்டெப் 2ல வந்து நம்ம AdSense அக்கௌண்ட்டை லிங்க் பண்ணணும். ஆனா 18 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க தான் AdSense அக்கௌண்ட்டை ஓபன் பண்ணணும். ஒருவேளை நீங்க 18 வயசுக்கு கீழே இருந்தீங்கன்னா நீங்க உங்க ஃபேமிலி மெம்பரோட டீடைல கொடுத்து AdSense அக்கௌண்ட்டை ஓபன் பண்ணுங்க. இப்போ அடுத்து இந்த ஸ்டார்ட்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ இதுல என்ன கேக்குறாங்கன்னா நம்ம கிட்ட AdSense அக்கௌண்ட் இருக்கா இல்லையான்னு கேக்குறாங்க. இந்த செலக்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இப்போ பாருங்க நமக்கு இந்த மாதிரி 3 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. இப்போ உங்ககிட்ட ஏற்கனவே AdSense அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா நீங்க ஃபர்ஸ்ட் இருக்கிற எஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. ஒருவேளை AdSense அக்கௌண்ட் இல்லைன்னா நீங்க 2வது இருக்கிற நோ ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. ஆனா ஞாபகம் வச்சுக்கோங்க, AdSense ரூல் படி ஒருத்தர் ஒரு AdSense அக்கௌண்ட் தான் ஓபன் பண்ணணும். ஒரே நேம்லயே நீங்க நிறைய AdSense அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் ஒரே AdSense அக்கௌண்ட்டை நீங்க எத்தனை யூடியூப் சேனலுக்கு வேணும்னாலும் லிங்க் பண்ண முடியும். சில பேர் என்ன தப்பு பண்ணுறாங்கன்னா அவங்க ஏற்கனவே ஒரு AdSense அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணியிருப்பாங்க, ஆனால் அதை மறந்துட்டு இந்த நோ நான் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணலைங்கிற இந்த 2வது ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுவாங்க. இந்த தப்பை பண்ணால் உங்களுக்கு ஸ்டெப் 2ல எரர் வரும். ஸோ நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது என்னென்னா நீங்கள் மானிட்டைசேஷனுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி AdSense அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணாதீங்க. அப்படி ஒருவேளை நீங்கள் ஏற்கனவே AdSense அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணியிருந்தீங்கன்னா அதை என்ன ஜிமெயில் ஐடியில் ஓப்பன் பண்ணீங்கன்னு நீங்கள் நோட் பண்ணி வச்சுருக்கணும். அதுக்கப்புறம் இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் எஸ்ஸை கிளிக் பண்ணி அந்த ஜிமெயில் ஐடியை நீங்கள் செலக்ட் பண்ணால் போதும், ஈஸியாக அப்ரூவ் ஆகிடும். ஒருவேளை கண்டிப்பாக உங்களுக்கு இன்னொரு நேமில் AdSense வேணும்னா
நீங்கள் வேறு உங்கள் நேமில் ஆட்சன்ஸை ஓப்பன் பண்ணுங்கள். அதே நேம்லேயே இன்னொரு ஆட்சன்ஸ் ஓப்பன் பண்ணால் கண்டிப்பாக அப்ரூவ் ஆகாது. ஸோ இவங்க வந்து இதுக்கு முன்னாடி ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணதே கிடையாது. அதனால் நான் இந்த ரெண்டாவது இருக்கிற நோங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி கண்டினியூ பட்டனை கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ அடுத்து நான் நோ ஆப்ஷனை கொடுத்தனால நம்மளை ஃபஸ்ட்டு ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ண சொல்கிறாங்க. இந்த பேஜில் வந்து நம்ம டிவைஸில் என்னென்ன ஜிமெயில் ஐடியெலாம் லாகின் ஆகிருக்கோ அதோட லிஸ்ட்டு வந்து ஷோ ஆகுது. இப்போ இதிலிருந்து நம்ம எந்த ஜிமெயில் ஐடியில் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த ஜிமெயில் ஐடியை செலக்ட் பண்ணணும். இப்போ உங்களுக்கு ரெண்டு சாய்ஸ் இருக்கு. நீங்க உங்க யூடியூப் சேனலோட ஜிமெயில் ஐடியில இருந்து கூட ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணலாம், இல்லைனா வேற ஜிமெயில் ஐடியில இருந்து கூட ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணலாம். அது வந்து உங்க சாய்ஸ். இப்போ ஒருவேளை இந்த லிஸ்ட்ல உங்களுக்கு தேவைப்படுற ஜிமெயில் ஐடி ஷோ ஆகலைன்னா இந்த யூஸ் அனதர் அக்கௌண்ட்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஃபர்ஸ்ட் அந்த ஜிமெயில் ஐடியை லாகின் பண்ணுங்க. அப்ப இந்த லிஸ்ட்ல வந்து ஷோ ஆகும். நான் வந்து இந்த ஜிமெயில் ஐடியில தான் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் கிரியேட் பண்ண போறேன். ஸோ இந்த ஜிமெயில் ஐடியை கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ அடுத்து ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்றதுக்கான ஃபார்ம் வந்து ஓபன் ஆயிருக்கு. இதுல இந்த எஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. அதுக்கப்புறமா இந்த இடத்த கிளிக் பண்ணி கண்ட்ரி வந்து செலக்ட் பண்ணுங்க. நான் வந்து இந்தியாவை செலக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து லாஸ்ட் வந்தீங்கன்னா இந்த அக்ரிமெண்ட்டுக்கு டிக் பண்ணிட்டு கீழே இருக்கிற இந்த கிரியேட் அக்கௌண்ட்ங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்க. இந்த மாதிரி பேஜ் லோட் ஆகி ஆட்சன்ஸ் வந்து ஓபன் ஆகும். பாருங்க, இப்போ நம்ம சக்சஸ்ஃபுல்லா ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ இந்த கெட் ஸ்டார்டட் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அடுத்து இந்த பேஜ்ல வந்து அக்கௌண்ட் டைப்ல இண்டிவிஜுவல் தான் செலக்ட் ஆயிருக்கான்னு பாருங்க. பிசினஸ் அக்கௌண்ட் செலக்ட் ஆயிருக்க கூடாது. அடுத்து இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்ல வந்து உங்க நேம கரெக்டா என்டர் பண்ணுங்க. அடுத்து இந்த ரெண்டு லைன்ல உங்க அட்ரஸை வந்து என்டர் பண்ணுங்க. அட்ரஸ்னா நீங்க இருக்கிற அட்ரஸை என்டர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அட்ரஸ் லைன் 1 அப்புறம் அட்ரஸ் லைன் 2 இருக்கு, அப்புறம் ரெண்டு அட்ரஸ் கொடுக்கணுமான்னு. ரெண்டு அட்ரஸ்லாம் நீங்க கொடுக்க கூடாது. அட்ரஸை வந்து ஒரே லைன்ல ஃபுல்லா டைப் பண்ண முடியாது இல்லையா, அதனால ரெண்டு லைன் கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். அடுத்து இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்ல வந்து உங்க சிட்டி நேமை டைப் பண்ணுங்க. அடுத்து இந்த இடத்துல உங்க பின்கோடை வந்து என்டர் பண்ணுங்க. அடுத்து லாஸ்ட் இருக்கிற இந்த இடத்த கிளிக் பண்ணி உங்க ஸ்டேட்டை வந்து செலக்ட் பண்ணுங்க. நீங்க தேவைப்பட்ட இந்த நேம் அண்ட் அட்ரஸ் அப்புறமா எடிட் கூட பண்ண முடியும். இந்த மாதிரி உங்களோட நேம் அண்ட் அட்ரஸ் டைப் பண்ணதுக்கு அப்புறம் கீழே இருக்கிற சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணி சேவ் பண்ணிடுங்க. இப்போ இந்த மாதிரி ரீடைரக்டிங்னு வரும். ஆனா நீங்க எதையுமே கிளிக் பண்ண கூடாது. ஆட்டோமேட்டிக்கா இந்த பேஜ் வந்து லோட் ஆகி உங்களோட ஸ்டுடியோ வந்து ஓபன் ஆகும். அதனால எதுவுமே கிளிக் பண்ண கூடாது. பாருங்க, இந்த மாதிரி லோட் ஆகி என்னோட ஸ்டுடியோ வந்து ஓபன் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துல இந்த ஸ்டெப் 2 வந்து இன் ப்ராகிரஸ் ஸ்டேட்டுக்கு வந்துடுச்சு. இந்த ஸ்டெப் 2 வந்து டன் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். எனக்கு வந்து 8 மணி நேரத்துக்கு அப்புறம் இந்த ஸ்டெப் 2 வந்து டன் ஆச்சு. சில பேருக்கு 8 மணி நேரத்துக்கு மேல கூட ஆகலாம். அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து ஸ்டெப் 2ல எரர் வருதுன்னு சொல்றீங்க. நான் வேணும்னா அதை பத்தி ஒரு வீடியோ மேக் பண்ணி ஃபியூச்சர்ல இந்த இடத்துல அதோட லிங்கை கொடுக்குறேன். ஸ்டெப் 2 டன் ஆனதுக்கு அப்புறம் அடுத்து ஸ்டெப் 3ல பாருங்க, ஆட்டோமேட்டிக்கா இன் ப்ராகிரஸ்ல போயிடுச்சு. ஸ்டெப் 3ல நம்ம பண்ண வேண்டியது எதுவுமே இல்லை. யூடியூப் டீம் நம்ம சேனலை செக் பண்ணுவாங்க, ரூல்ஸ் எல்லாம் கரெக்டா ஃபாலோ ஆயிருந்தா அப்ரூவ் பண்ணிடுவாங்க, அவ்வளோதான். இப்போ ஸ்டெப் 3 ரிவ்யூவில் மெயினாக என்ன ரூல்ஸை செக் பண்ணுவாங்கன்னு சொல்கிறேன். ஸ்டெப் 3ல யூடியூப் டீம் வந்து நம்ம சேனலில் கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் ஃபாலோ ஆயிருக்கான்னு பார்ப்பாங்க. கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் பற்றி நான் ஏற்கனவே டீட்டெயிலான வீடியோ போட்டிருக்கேன், மேலே வர லிங்க்கை கிளிக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் கார்ப்பரேட் பாலிசி, ஆட்சன்ஸ் ப்ரோக்ராம் பாலிசி, யூடியூப் டேர்ம்ஸ் ஆஃப் சர்வீஸ் இதையெல்லாம் ஃபாலோ ஆயிருக்கானோ பார்ப்பாங்க. இது எல்லாத்த பற்றியும் நான் பேசிக்காக ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். மோர் டீட்டெயில்ஸுக்கு இந்த ஸ்டெப் 3ல இருக்கிற மானிட்டைசேஷன் பாலிசிஸுங்கிற லிங்க்கை கிளிக் பண்ணி பாருங்கள். இப்போ ஒருவேளை உங்கள் சேனலில் இந்த ரூல்ஸ்லாம் ஃபாலோ ஆகாமல் இருந்துச்சுன்னா மானிட்டைசேஷனை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு 30 days டைம் கொடுப்பாங்க. அந்த டைம்குள்ளே நீங்கள் பண்ண தப்பெல்லாம் சரி பண்ணிட்டு இல்லைன்னா ரூல்ஸ் ஃபாலோ ஆகாத வீடியோவை டிலீட் பண்ணிவிட்டு 30 days அப்புறம் திரும்ப நீங்கள் ரீஅப்ளை பண்ணலாம். அதுக்கப்புறம் நிறைய பேர் கேட்குறீங்க கார்ப்பரேட் ஸ்ட்ரைக் இருந்தால் மானிட்டைசேஷன் அப்ரூவ் ஆகுமான்னு. சில பேருக்கு கார்ப்பரேட் ஸ்ட்ரைக் இருந்தும் மானிட்டைசேஷன் அப்ரூவ் ஆகிருக்கு. அடுத்த 2 நாளைக்கு அப்புறம் இந்த சேனலில் ஸ்டெப் 3 அப்ரூவ் ஆச்சு. சேனல் வந்து இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக மானிட்டைஸ் ஆகிடுச்சு. பாருங்க, கங்க்ராச்சுலேஷன் கொடுத்துருக்காங்க. எல்லாருக்குமே 2 நாளில் மானிட்டைசேஷன் அப்ரூவ் ஆகாது. சில பேருக்கு 1 மாதத்துக்கு மேலே கூட ஆகலாம். அதுக்கப்புறம் 2-step வெரிஃபிகேஷனை ஆன் பண்ணலைன்னா கூட ரிவ்யூ ஆக லேட் ஆகும்னு யூடியூப் சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் இன்னும் ஆன் பண்ணலைன்னா ஃபஸ்ட்டு ஆன் பண்ணிடுங்க. இப்போ அடுத்த 2வது step வந்து நம்ம எல்லா வீடியோஸுக்குமே ஆட்ஸை ஆன் பண்ணணும். அப்போ தான் நம்ம வீடியோக்கு க்ரீன் டாலர் ஐக்கான் கிடைக்கும். அப்போ தான் நம்ம வீடியோ மூலமாக பணம் சம்பாதிக்கவும் முடியும். அதை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு இந்த கெட் ஸ்டார்டட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்த மாதிரி மானிட்டைசேஷன் பேஜ் வந்து ஓப்பன்
ஓப்பன் ஆயிருக்கு. இப்போ வீடியோக்கு ஆட்ஸை ஆன் பண்ணணும்னா மேலே இருக்கிற இந்த மானிட்டைஸ் வீடியோஸுங்கிற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணலாம். ஆனால் இதை விடவே ஈஸி மெத்தட் வேணும்னா கீழே இருக்கிற இந்த டர்ன் ஆன் ஆட்ஸுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்க. அடுத்து நம்ம வீடியோஸுக்கு ஆட் ப்ரிஃபரன்சஸை செட் பண்ண சொல்கிறாங்க. இதை வந்து நீங்கள் ஒரு டைம் செட் பண்ணிட்டீங்கன்னா இனிமேல் நீங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோக்கும் ஆட்டோமேட்டிக்காக அப்ளை ஆகிடும். இதில் கொடுத்துருக்கிற எல்லா டைப் ஆட்ஸுக்குமே டிக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா லொகேஷன் ஆஃப் ஆட்ஸுக்கு கீழே இருக்கிற இந்த ஆப்ஷனுக்கும் டிக் பண்ணி நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அடுத்து இந்த ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணி கீழே இருக்கிற மானிட்டைஸ் ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. அடுத்து இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் திங்ஸ்னு கொடுத்துருக்காங்க, இதை பத்தி நான் அடுத்து சொல்றேன். நெக்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும்னா லெஃப்ட் சைடு மெனுல இருக்கிற கண்டென்ட்ங்கிற டேபை கிளிக் பண்ணுங்க. இப்ப நம்ம வீடியோஸுக்கு ஆட்ஸ் வந்து அப்டேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ நம்ம கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணணும். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பேஜ் வந்து அதுவாகவே ரீலோட் ஆகும். ரீலோட் ஆகி முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம வீடியோஸுக்கு மானிட்டைசேஷன் ஆன் ஆயிடும். இப்போ அடுத்த ஸ்டெப் வந்து நம்ம எல்லா வீடியோஸுக்குமே கிரீன் டாலர் ஐக்கான் தான் கிடைச்சிருக்கான்னு நம்ம செக் பண்ணணும். ஏன்னா நம்ம வீடியோக்கு கிளைம் இருந்தாலோ இல்லை அட்வர்டைசர் கைட்லைன்ஸை ஃபாலோ பண்ணலைனாலோ நம்ம வீடியோக்கு கிரீன் டாலர் கொடுக்க மாட்டாங்க. அப்போ அந்த வீடியோக்கு பணமும் வராது. அதை எப்படி செக் பண்ணணும்னா இந்த கண்டென்ட் டேபில் பாருங்கள், ஆல்மோஸ்ட் நிறைய வீடியோஸுக்கு கிரீன் டாலர் தான் கிடைச்சிருக்கு. ஆனால் நம்ம இப்படி பார்க்குறத விட ஃபில்டர் பண்ணி பார்க்கறது தான் பெஸ்ட்டு. ஏன்னா நிறைய வீடியோஸ் இருக்கும்போது நம்ம ஒன் பை ஒன்னால் பார்க்க முடியாது. அதனால் மேலே இருக்கிற ஃபில்டரை கிளிக் பண்ணுங்கள். அடுத்து மானிட்டைசேஷனை கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நாட் மானிட்டைஸ்ட் அப்புறம் லிமிட்டெட் இந்த ரெண்டு ஆப்ஷனுக்கு மட்டும் டிக் பண்ணி அப்ளை கிளிக் பண்ணுங்கள். இப்போ இவங்க சேனலில் இந்த ரெண்டு வீடியோக்கு மட்டும் கிரீன் டாலர் வரலை, இன்எலிஜிபிள்னு கொடுத்துருக்காங்க. ஒருவேளை நீங்கள் ஃபில்டர் பண்ணும்போது இந்த மாதிரி எந்த வீடியோஸுமே வரலைன்னா உங்களோட எல்லா வீடியோக்குமே கிரீன் டாலர் தான் கிடைச்சிருக்குன்னு அர்த்தம். ஸோ நீங்கள் எல்லா வீடியோலேருந்தும் பணம் சம்பாதிக்க முடியும். ஆனால் இவங்களுக்கு இந்த ரெண்டு வீடியோக்கு மட்டும் மணி வராது. அதுக்கு காரணம் என்னென்னா இவங்க ஷார்ட்ஸ்லேயே கொடுத்துருக்கிற மியூசிக்கை யூஸ் பண்ணி இந்த ரெண்டு ஷார்ட்ஸையுமே ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. நான் இதை பற்றி உங்களுக்கு ஏற்கனவே என்னோட ஷார்ட்ஸ் டியூட்டோரியல் வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஷார்ட்ஸ்லேயே கொடுத்துருக்கிற மியூசிக்கை யூஸ் பண்ணி நீங்கள் தாராளமாக ஷார்ட்ஸ் வந்து ரெக்கார்ட் பண்ணலாம். அது வந்து ரூல் பிரேக்லாம் இல்லை. ஆனால் அந்த ஷார்ட்ஸுக்கு ரெவென்யூ வராது. அது ஒன்று தான் ப்ராப்ளம். இப்போ இவங்களோட இந்த ரெண்டு ஷார்ட்ஸுக்குமே ரெவென்யூ வராது தான். ஆனால் ஒருவேளை இந்த ஷார்ட்ஸ் வந்து நல்லா வைரல் ஆச்சுன்னா ஷார்ட்ஸ் ஃபண்டு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் அட்வர்டைசர் கண்டென்ட் கைட்லைன்ஸாக ஃபாலோ பண்ணாமல் வீடியோ போட்டிங்கன்னா உங்கள் வீடியோக்கு எல்லோ டாலர் ஐக்கான் தான் கொடுப்பாங்க. அட்வர்டைசர் கண்டென்ட் கைட்லைன்ஸ் பற்றி நான் ஏற்கனவே டீட்டெயிலான வீடியோ போட்டிருக்கேன். மேலே வர லிங்க்கை கிளிக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி உங்கள் வீடியோக்கு எல்லோ டாலர் ஐக்கான் வந்துருச்சுன்னா அந்த வீடியோக்கு பணமே வராது, இல்லைன்னா ரொம்ப ரொம்ப கம்மி ரெவென்யூ தான் வரும். சில நேரம் நீங்கள் எந்த தப்புமே பண்ணலைன்னாலும் உங்கள் வீடியோக்கு எல்லோ டாலர் வந்துடும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த எல்லோ டாலருக்கு பக்கத்தில் இருக்கிற ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை கிளிக் பண்ணி ரிக்வஸ்ட் ரிவ்யூ கொடுங்க. அப்போ யூடியூப் டீம் உங்கள் வீடியோவை செக் பண்ணுவாங்க. நீங்கள் ரூல்ஸ் எல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருந்தா அந்த எல்லோ டாலரை கிரீன் டாலருக்கு சேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் கிட்ஸ் கண்டென்ட் போடுறீங்கன்னா அதுலேயும் எந்த வீடியோக்கு கிரீன் டாலர் கிடைக்கும் எதுக்கு எல்லோ டாலர் கிடைக்கும்னு குவாலிட்டி பிரின்சிபல் ரூலில் கொடுத்துருக்காங்க. குவாலிட்டி பிரின்சிபல்ஸ் பற்றியும் நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன், கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்து மானிட்டைசேஷனை ஆன் பண்ணதுக்கப்புறம் எப்படி சரியான முறையில் வீடியோவை அப்லோட் பண்ணணும்னு சொல்கிறேன். நார்மலாக நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரியே தான் இந்த அப்லோட் வீடியோஸை கிளிக் பண்ணி உங்கள் வீடியோவை செலக்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த இடத்துல மானிட்டைசேஷன் புதுசாக ஒரு டேப் வரும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதுக்கடுத்து கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இதில் எல்லா ஆட்ஸுக்குமே டிக் ஆயிருக்கான்னு பாருங்கள். அடுத்து லாஸ்ட்டு ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க, இந்த லொக்கேஷன் ஆஃப் ஆட்ஸ்லேயும் இந்த மூணு ஆப்ஷனும் டிக் ஆயிருக்கான்னு பாருங்கள். அதுக்கப்புறம் உங்கள் வீடியோவை நார்மலாக நீங்கள் எப்படி பப்ளிஷ் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி பப்ளிஷ் பண்ணிவிடுங்க. ஒருவேளை வீடியோக்கு நீங்கள் மானிட்டைசேஷனை ஆன் பண்ண மறந்துட்டீங்கன்னா வெளியிலிருந்து கூட இந்த மாதிரி கிளிக் பண்ணி மானிட்டைசேஷனை ஆன் பண்ண முடியும். அடுத்து ஃபிஃப்த் ஸ்டெப் வந்து மானிட்டைசேஷன் டேபை கிளிக் பண்ணுங்கள். இதில் ஃபஸ்ட்டு வந்து நாட் ரெடி ஃபார் பேமெண்ட்னு கொடுத்துருக்காங்க. ஏன் நம்ம பேமெண்ட் வாங்குறதுக்கு ரெடி இல்லைன்னா இன்னும் நம்ம பண்ண வேண்டிய சில வெரிஃபிகேஷன் இருக்கு, அதையெல்லாம் கம்ப்ளீட் பண்ணாதான் பேமெண்ட் வரும். அதை பத்தி ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருக்கேன், லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. அடுத்து கீழே வந்தீங்கன்னா நம்ம லிங்க் பண்ண ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டோட ஐடி கொடுத்துருக்காங்க. இந்த ஐடியை நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து நமக்கு அக்ரிமெண்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து லீவ் யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராம்னு கொடுத்துருக்காங்க. இதை மட்டும் நீங்க கிளிக் பண்ணவே கூடாது. கிளிக் பண்ணீங்கன்னா மானிட்டைசேஷனே கேன்சல் ஆயிடும். அடுத்து லெஃப்ட் சைடில் வந்து இம்பார்ட்டன்ட் திங்ஸ் டு நோன்னு சில டீட்டெயிலை கொடுத்துருக்காங்க. இதில் மானிட்டைசேஷன் பற்றி சில பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸை கொடுத்துருக்காங்க. தேவைப்பட்ட இந்த லேர்ன் மோருங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் மோர் டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்கலாம்.
இப்போ அடுத்து 6வது ஸ்டெப் வந்து சூப்பர் சேட்டை ஆன் பண்ணணும். இது எதுக்குன்னா, நீங்கள் லைவ் வீடியோ போடுறப்ப இல்லைனா ப்ரீமியர் வீடியோ போடும்போது சூப்பர் சேட் மூலமாகவும் நீங்கள் மணி ஏர்ன் பண்ண முடியும். ஒருவேளை உங்களுக்கு லைவ் போடுற ஐடியாவே இல்லைனாலும் கண்டிப்பாக சூப்பர் சேட் ஆப்ஷனை ஆன் பண்ணி வைங்க. அதை பண்ணுறதுக்கு இதே மானிட்டைசேஷன் டேப்லேயே மேலே இருக்கிற இந்த சூப்பர்ஸுங்கிற டேபை கிளிக் பண்ணுங்கள். அடுத்து கீழே இருக்கிற இந்த கெட் ஸ்டார்டட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ இந்த பேஜில் கீழே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு லாஸ்ட் வாங்க. ஃபஸ்ட்டு இருக்கிற ஃபுல் நேம் பாக்ஸில் உங்கள் நேம் என்டர் பண்ணுங்கள். அடுத்த பாக்ஸில் உங்கள் ஜிமெயில் ஐடியை என்டர் பண்ணுங்கள். அடுத்து 3வது பாக்ஸ்ல வந்து நீங்க ஒரு கம்பெனியோட பிஹாஃப்ல சேனலை ரன் பண்ணிட்டு இருந்தாலோ இல்லனா எம்சிஎன் சேனல் கூட நீங்க லிங்க் பண்ணிருந்தாலோ அந்த கம்பெனி நேமை என்டர் பண்ணுங்க. ஒருவேளை நீங்க எந்த கம்பெனிலயும் வொர்க் பண்ணல, நீங்க நார்மலான ஒரு யூடியூப் சேனலை தான் ரன் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இந்த பாக்ஸ்ல NA டைப் பண்ணுங்க. அதுக்கு அப்புறம் இந்த செக் பாக்ஸை டிக் பண்ணுங்க. அடுத்து கீழே இருக்கிற இந்த அக்செப்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இப்போ சூப்பர் சாட் வந்து ஆன் ஆயிடுச்சு. இப்போ அடுத்து எப்படி ரெவென்யூவை செக் பண்ணுறது, எவ்வளோ பணம் சம்பாரிச்சிருக்கோம்னு எப்படி பார்க்கறதுன்னு தெளிவாக சொல்கிறேன். ரெவென்யூவை செக் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு அனலிட்டிக்ஸ் டேபை கிளிக் பண்ணுங்கள். அடுத்து இந்த யுவர் எஸ்டிமேட்டட் ரெவென்யூங்கிற பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள். இப்போ இந்த இடத்துல தான் உங்களோட ரெவென்யூ வந்து ஷோ ஆகும். ஆனால் இதுலேயே ரெவென்யூ வந்து காட்டலைன்னா ரெவென்யூ வந்து உங்களுக்கு உடனே ஷோ ஆகாது. இப்போ இன்றைக்கி கிடைச்ச ரெவென்யூ வந்து 4 நாளைக்கு தான் அப்டேட் ஆகும். சில நேரம் அப்டேட் ஆகிறதுக்கு 2 நாளைக்கு மேலே கூட ஆகும். அப்படி ரெவென்யூ அப்டேட் ஆகிறதுக்கு டிலே ஆகும் போது ப்ராசஸிங் ஆர் டிலேட் இந்த மாதிரி கொடுத்துடுவாங்க. ஸோ ரெவென்யூ காட்டலைன்னு நீங்கள் பயப்பட வேணாம், கண்டிப்பாக அப்டேட் பண்ணிடுவாங்க. அடுத்து 8th ஸ்டெப் வந்து நம்ம AdSense-ல முக்கியமான செட்டிங்ஸை அப்டேட் பண்ணணும், இல்லைன்னா நமக்கு பேமெண்ட் வரதுல ப்ராப்ளம் ஆகும். அதை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு உங்கள் AdSense அக்கௌண்ட்டை சைன் இன் பண்ணுங்கள். நீங்கள் உங்கள் யூடியூப் சேனல் கூட எந்த AdSense அக்கௌண்ட்டை லிங்க் பண்ணியிருக்கீங்களோ அந்த AdSense அக்கௌண்ட்டை தான் நீங்கள் லாகின் பண்ணணும். எப்படி AdSense அக்கௌண்ட்டை லாகின் பண்ணணும்னு நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன், தெரியலைன்னா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். AdSense லாகின் ஆனதுக்கப்புறம் லெஃப்ட் சைடு இருக்கிற இந்த பேமெண்ட்ஸ் டேபை கிளிக் பண்ணுங்கள். அடுத்து இந்த பேமெண்ட்ஸ் இன்ஃபோங்கிற டேபை கிளிக் பண்ணுங்கள். இப்போ இந்த செட்டிங்ஸுக்கு கீழே இருக்கிற இந்த மேனேஜ் செட்டிங்ஸுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ இந்த இடத்துல நம்ம AdSense அக்கௌண்ட்டோட ஐடி கொடுத்துருக்காங்க. இந்த ஐடியும் உங்கள் யூடியூப் சேனலோட மானிட்டைசேஷன் டேப்பில் இருந்த AdSense ஐடியும் சேமாக இருக்கணும். அப்போ தான் நீங்கள் கரெக்டான AdSense அக்கௌண்ட்டை லாகின் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். அடுத்து இருக்கிற இந்த பேமெண்ட் ஸ்கெடியூலில் $100 த்ரீஷோல் தான் செலக்ட் ஆயிருக்கான செக் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து கீழே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வாங்க. இந்த அக்கௌண்ட் டைப்பில் இண்டிவிஜுவல் தான் செலக்ட் ஆயிருக்கான்னு பாருங்கள். அடுத்து இந்த இந்தியா டேக்ஸ் இன்ஃபோவில் ரெஜிஸ்டர்ட் இண்டிவிஜுவலை நீங்கள் கொடுக்கக்கூடாது. இந்த பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணி அன்ரெஜிஸ்டர்ட் இண்டிவிஜுவலை செலக்ட் பண்ணுங்க. ஏன்னா நீங்கள் இப்போ ரெஜிஸ்டர்ட் இண்டிவிஜுவலை செலக்ட் பண்ணீங்கன்னா உங்ககிட்ட GST நம்பர் கேட்பாங்க. உங்ககிட்ட GST நம்பர் இல்லை இல்லைனா கொடுக்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் அன்ரெஜிஸ்டர்ட் இண்டிவிஜுவல் தான் செலக்ட் பண்ணணும். அடுத்து இந்த நேம் அண்ட் அட்ரஸுக்கு பக்கத்தில் இருக்கிற பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. இப்போ இதில் கீழே வந்தீங்கன்னா ஃபோன் நம்பர்னு கொடுத்துருப்பாங்க, இதில் உங்கள் மொபைல் நம்பரை ஆட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த நேம் அண்ட் அட்ரஸ்லையோ ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும்னா நீங்கள் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி தான் நம்ம டேக்ஸ் இன்ஃபர்மேஷனை சப்மிட் பண்ணணும். இருங்க, நம்ம அதுக்கு முன்னாடி இப்போ பண்ணதை எல்லாத்தையுமே நம்ம சேவ் பண்ணிக்கலாம். கீழே இருக்கிற சேவ் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இப்போ சேஞ்சஸ் எல்லாம் சேவ் ஆயிடுச்சு. மானிட்டைசேஷன் ஆன் பண்ணதுக்கப்புறம் உங்களால் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ டேக்ஸ் இன்ஃபர்மேஷனை சப்மிட் பண்ணிடுங்க. டேக்ஸ் இன்ஃபர்மேஷனை சப்மிட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு மெயிலெலாம் எதுவுமே வராது. நீங்கள் மானிட்டைசேஷனை ஆன் பண்ணதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக AdSense-ல டேக்ஸ் இன்ஃபர்மேஷனை சப்மிட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்துடும். அதில் போய் நீங்கள் டேக்ஸ் இன்ஃபர்மேஷனை சப்மிட் பண்ணிக்கலாம். எப்படி டேக்ஸ் இன்ஃபர்மேஷனை சப்மிட் பண்ணணும்னு நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன், மேலே வர லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் பேமெண்ட் எப்போ கிடைக்கும், எப்படி கிடைக்கும், இதை பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா மேலே வர வீடியோ கிளிக் பண்ணி பாருங்கள். அடுத்து மானிட்டைசேஷனை ஆன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பண்ணக்கூடாத 3 மிஸ்டேக் பற்றி சொல்கிறேன். இந்த 3 மிஸ்டேக்கை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கிடைச்ச மானிட்டைசேஷன் வந்து கேன்சல் ஆகிடும். ஃபஸ்ட்டு ரீசன் வந்து நிறைய பேர் கேட்குறீங்க, மானிட்டைசேஷன் அப்ரூவ் ஆனதுக்கப்புறம் வாட்ச் டைம் குறைஞ்சிதுன்னா நம்ம மானிட்டைசேஷனை கேன்சல் பண்ணிடுவாங்களான்னு, அப்படிலாம் கிடையாது. வாட்ச் டைம் கம்மி ஆனாலும் நம்ம மானிட்டைசேஷனை கேன்சல் பண்ண மாட்டாங்க. ஆனால் ஒருவேளை நீங்கள் 6 மாதமாக வீடியோவே அப்லோட் பண்ணலை, போஸ்ட் கூட போடலைன்னா உங்கள் மானிட்டைசேஷனை கேன்சல் பண்ணிடுவாங்க, கவனமாக இருங்க. அடுத்து 2வது ரீசன் வந்து நீங்கள் மானிட்டைசேஷனை ஆன் பண்ணதுக்கப்புறமும் கூட யூடியூப் ரூல்ஸை ஃபாலோ பண்ணி தான் வீடியோ போடணும், இல்லைன்னா மானிட்டைசேஷனை கேன்சல் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் 3வது ரீசன் வந்து உங்கள் வீடியோஸை நீங்களே ரொம்ப அதிகமாக பார்க்காதீங்க. அதுக்கப்புறம் உங்கள் வீடியோக்கு வர ஆட்ஸை கிளிக் பண்ணாதீங்க.
ரெவென்யூ அதிகமாக வரணுங்கிறதுக்காக இந்த தப்பை நீங்கள் பண்ணீங்கன்னா உங்கள் மானிட்டைசேஷனை கேன்சல் பண்ணிடுவாங்க. ஸோ கைஸ், இந்த வீடியோவில் மானிட்டைசேஷன் பற்றி நான் கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை ஷேர் பண்ணிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.